வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இது உங்கள் செஞ்சி ஸ்ரீஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டிசம்பர் மாதம் 15 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் அந்த நடப்பு நிகழ்வுகளோடு கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த நடப்பு நிகழ்வுகளை பார்த்து குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஸ்ரீஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில் நடைபெறக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் இலவச ஆன்லைன் தேர்வில் கலந்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் கேட்கும் அத்தனை வினாக்களுக்கும் விடையளிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய நடப்பு நிகழ்வுகள் கண்டென்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதம் 15 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதே போல் கையோட 16 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் அப்லோட் ஆகுது, அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்முடைய ஸ்ரீஐஏஎஸ் அகாடமியில் தங்கி படிக்கிறதுக்கு போட்டித் தேர்விற்கு தயாராகிறதுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஓகேங்களா, மாணவர்கள் மட்டும் உங்களுக்கு இங்கே ஒரு 6 நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் தங்கி இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய கடின உழைப்புக்கு அதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ செஞ்சியில் தங்கி போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய நம்மளுடைய மேற்பார்வையில் படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 6 எங்களுடன் இணைந்து கடினமாக உழைக்க தயார் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ தங்கி படிக்கிறதுக்கு தேவை விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 2 நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ பழமொழி கூட சொல்லுவாங்க, ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல அரசு பணி வேணும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக உறுதியாக தயாராகி கொண்டிருக்கிறோம். ஒரு 6 எல்லாத்தையும் விட்டு திறந்துட்டு நீங்கள் ஒரு 6 எப்படி சொல்கிறதுனா ஒரு குருகுல கல்வி முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குருகுல கல்வி முறை மாதிரி வந்து நீங்கள் எதையுமே யோசிக்காமல் ஒரு 6 ஒரு குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் தயாரானீங்க அப்படின்னா, நிச்சயமாக குரூப் 2 அரசு அதிகாரியாக மீண்டும் உங்களுடைய ஊருக்கு போய் நீங்கள் வெற்றிகரமாக முத்திரை பதிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எங்களுடன் இணைந்து கடினமாக உழைக்க தயார் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அனுபவமிக்க ஆசிரியர்களுடைய மேற்பார்வையில் அரசு அதிகாரிகள் ஏற்கனவே போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய மேற்பார்வையில் ஒரு தேர்விற்கு 2 வீதம் 3 வீதம் வெற்றி பெற்று அரசு பணியில் இருக்கக்கூடியவருடைய வகுப்புகளின் கீழே ஒரிஜினல் தேர்வில் 180 மேலே மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வகையில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் மொத்தமாக 180 கொஸ்டின் மேலே அடிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஓகேங்களா? சரி, ஸோ டிசம்பர் மாதம் 15 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு கொஸ்டின் தான் நம்ம டெய்லி கேட்குறோம் ஒரு கரண்ட் பஸ்ஸில், அந்த ஒரு கொஸ்டினுக்காவது மாணவர்கள் ரெகுலராக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15th கரண்ட் பஸ்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தமிழ்நாட்டுடைய 16 சட்டப்பேரவை இப்போ நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 16 சட்டப்பேரவையுடைய 3 கூட்டத்தொடர் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி அறிவித்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவையுடைய 3 கூட்டத்தொடர் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. எப்போ தொடங்குது அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஜனவரி மாதம் 3 கூட்டத்தொடர், 16 சட்டப்பேரவையுடைய 3 கூட்டத்தொடர் தொடங்குது அப்படிங்கிறத அறிவிச்சிருப்பாங்க, ரைட்டா? சரி. ஸோ இப்போ ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2/5 அதாவது போன வருஷம் மே மாதம் 2 ஓகேங்களா, போன மாதம் இந்த வருடம் மே மாதம் 2 முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய 1 சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியிருக்கும், ஓகேங்களா? 2/5 தான், கரெக்டு தான். ஸோ இந்த 16 சட்டப்பேரவையுடைய செயலாளர், ஓகேங்களா, லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சட்டப்பேரவை செயலாளர், அதேமாதிரி மக்களவை மாநிலங்களவைக்குமே செயலாளர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. 16 சட்டப்பேரவையுடைய செயலாளர் யார் அப்படின்னு சொன்னால், கே ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர், ஓகேங்களா, கே ஸ்ரீனிவாசன், ரைட்டா? ஸோ அப்போ 2/5 16 சட்டப்பேரவை படித்தோம் இல்லையா. கூடுதல் தகவல் ஒன்று என்ன சார் அப்படின்னா, சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டுடைய முதல் சட்டசபை எப்போ கூடுது அப்படின்னு சொன்னால், 3/5 கூடும். 16 சட்டப்பேரவை, இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய சட்டப்பேரவை 2/5 பார்த்துருக்கோம். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு 1951 ராஜாஜியுடைய முதல் சட்டப்பேரவை எப்போ தொடங்குது அப்படின்னா, 3/5 தொடங்கியிருக்கும், ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த முதல் சட்டப்பேரவையுடைய
சபாநாயகர் யார்? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கேள்வியாக நான் கொடுக்குறேன். மாணவர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ 1951 தமிழ்நாட்டுடைய முதல் சட்டப்பேரவையின் சபாநாயகராக இருந்தவர் யார்? ஓகேங்களா? ரைட். ஸோ அதற்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, ரெண்டு விஷயங்கள் தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்காங்க December 15 அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ₹2,750 crore, சரியா? அது கோடின்னு ஒரு வார்த்தை வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மகளிர் சுய உதவி குழுக்கு ₹2,750 crore என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடன் உதவி கொடுத்துருக்காங்க சார். ஓகேங்களா? கடன் உதவி கொடுத்துருக்காங்க. ஸோ முதன் முதலாக தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழு எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், தர்மபுரியில் தொடங்கியிருக்காங்க. எப்போ சார் அப்படின்னா, 1989 தொடங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ முதன் முதலாக மகளிர் சுய உதவிக்குழு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது எங்கே அப்படின்னு சொன்னால், தர்மபுரியில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி முதன் முதலாக தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கப்பட்டது எங்கே அப்படின்னு சொன்னால், சேலம் ராஜாஜி மருத்துவமனையில் தொடங்குறாங்க. அதே போல் முதன் முதலாக சமத்துவபுர திட்டம் தொடங்கப்பட்டது எங்கே அப்படின்னா, மதுரையில் மேலக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான விஷயங்கள், மாணவர்கள் மறக்காமல் ஞாபகம். ஸோ மகளிர் சுய உதவி குழுக்களுடைய ₹2,750 crore கடன் உதவி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு ரெடியாகி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ அதற்கடுத்து பள்ளிக்கரணை சூழலியல் பூங்கா, ஓகேங்களா? பள்ளிக்கரணை அப்படிங்கிற ஒரு இடத்துல சுற்றுச்சூழல் சூழலியல் பூங்கா அமைப்பதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கும். அதே போல் அந்த பள்ளிக்கரணை பகுதியை வந்து ராம்சார் ஈரநிலம், நம்ம போன கிளாஸ் போன வீடியோவில் பார்த்துருப்போம், ராம்சார் அப்படிங்கிற நிலங்கள். இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் நிலங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், 47 இருக்குது. அதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 9 இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ராம்சார் ஈரநிலங்கள் தொடர்பான ஒரு மாநாடு 1971 நடந்திருக்கும். எங்கே அப்படின்னா, ஈரானில் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், ரைட்டா? ஸோ அப்போ பள்ளிக்கரணை சூழலியல் பூங்கா வந்து ராம்சார் ஈரநிலமாக அறிவிக்க கோரி மத்திய அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுத்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயங்கள் மறக்காமல் ஞாபகம், மகளிர் சுய உதவி குழு கடன் கொடுக்கறது ஒன்றும், பள்ளிக்கரணை சூழலியல் பூங்காவை ராம்சார் நிலமாக அறிவிக்க கோரி மத்திய அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்திருப்பாங்க, ஓகேவா? ரைட். ஸோ அதற்கடுத்து இந்தியாவுடைய பொருளாதாரம் 2021 நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் 9.7% இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்திருக்கும். இது எதற்காக இந்த பாயிண்ட் பார்க்குறோம் அப்படின்னா, இதே ஆசிய வளர்ச்சி வங்கி தான் ஒரு 3 முன்னாடி என்ன சொல்லணும்னா, 10% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா, 0.3% குறைத்து 9.7% இருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்டிருப்பாங்க, ரைட்டா? சரி. ஸோ கூடுதல் தகவல் என்ன சார் அப்படின்னா, ஆசிய வளர்ச்சி வங்கி ஆரம்பிக்கப்பட்டது 1966. தலைமையிடம் எங்கே சார் அப்படின்னா, மணிலா, பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் தான் அதனுடைய தலைநகர் இருக்குது, ஓகேங்களா? ரைட். ஸோ அதற்கடுத்து நமக்கு நல்லாவே தெரியும், உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அப்படிங்கிற இடத்துல விவசாயிகளுடைய பேரணியில் ஒரு வன்முறை சம்பவம் நடைபெற்று விவசாயிகள் நிறைய பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த சம்பவம் அது குறித்து விசாரிப்பதற்காக ஒரு விசாரணை குழு ஒன்று அமைத்திருக்கிறாங்க. அந்த விசாரணை குழு, சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த விசாரணை குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா, வித்யா ராம் திவாகர், ஓகேங்களா? ஸோ உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் வன்முறை சம்பவம் தொடர்பாக மத்திய அரசாங்கத்தின் சார்பில் விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு தலைவர் யார் அப்படின்னா, வித்யா ராம் திவாகர். ஸோ இந்த குழு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய விசாரணையை மத்திய அரசாங்கத்திட உச்சநீதிமன்றத்திட்ட கொடுத்துருக்கும். ஸோ லக்கிம்பூர் வன்முறை சம்பவம் அப்படிங்கிறது திட்டமிட்ட ஒரு வன்முறை சம்பவம் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ரைட். ஸோ அதற்கடுத்து பாயிண்ட்டு, சரையூ நகர், ஓகேவா? சரையூ நகர் தேசிய திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? சரையூ நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், இந்த திட்டத்தை உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க. இது என்ன சார் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய 5 நதிகளை இணைக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும், ஓகேவா? ஸோ 5 நதிகளை இணைக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். ஸோ அந்த 5 நதிகள் என்னென்ன சார் அப்படின்னா, காக்ரா, சரையூ, ரப்தி, பங்கங்கா, ரோஹிணி, ஓகேங்களா? ஸோ காக்ரா, சரையூ, ரப்தி, பங்கங்கா, ரோஹிணி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 நதிகளை இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா, சரையூ நகர் தேசிய திட்டம், ஓகேவா? ரைட். ஸோ இந்த திட்டத்தை வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதற்கடுத்து 2021 உலக திறமைகள் பட்டியல், வேர்ல்டு ஸ்கில் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2021 உலக திறமைகள் பட்டியல். இந்த பட்டியலில் முதலிடத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாடு இருக்கும். ஓகேவா? ஸோ உலக திறமைகள் பட்டியல் முதலிடத்தில் யார் இருக்கா அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாடு இருக்கும். ஸோ சுவிட்சர்லாந்தை பற்றி ஒரு கூடுதல் தகவல் என்ன சார் அப்படின்னா, சுவிட்சர்லாந்து தான் உலகத்தில் இருக்கிறதுலேயே உயரமான நாடு. ஓகேவா? நம்ம உயரமான பீடபூமின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த உயரமான பீடபூமி எது அப்படின்னு சொன்னால் திபெத் பீடபூமி. உலகத்தில் இருக்கிறதுலேயே உயரமான நாடு எது அப்படின்னு சொன்னால் சுவிட்சர்லாந்து. ஓகேவா? ஸோ ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா ஸ்வீடன். ஓகேங்களா? ரெண்டாவது இடத்துல ஸ்வீடன். ஸோ ஸ்வீடனை பற்றி நடப்பு நிகழ்வுகள் நம்ம சமீபத்தில் படித்தது என்ன சார் அப்படின்னா, ஸ்வீடனுடைய பிரதமர் தான் வந்து மக்டலோனா ஆண்டர்சன். மக்டலோனா ஆண்டர்சன் இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவியேற்ற கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய பிரதமர் பதவியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மூன்றாவது இடத்துல உலக திறமைகள் பட்டியலில் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியது யார் அப்படின்னு சொன்னால் லக்சம்பர்க் நாடு. ஓகேவா? லக்சம்பர்க் நாடு. இந்த லக்சம்பர்க் நாடு அப்படின்றதுல ஒரு கூடுதல் தகவல் என்ன சார் அப்படின்னா, இந்த லக்சம்பர்க் நாட்டில் பொது போக்குவரத்தை இலவசமாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? பொது போக்குவரத்து முழுமைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இலவசமாக்கியிருப்பாங்க. ஸோ லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு நாட்டில். ஓகேவா? ஸோ அப்போ 2021 உலக திறமைகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது சுவிட்சர்லாந்து, இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியது ஸ்வீடன், மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியது லக்சம்பர்க். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் 56வது இடத்துல இருக்குங்க. ஓகேவா? இந்தியா 56வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம். அதே போல் 66வது இடத்துல இருக்கும். எதுக்கு அப்படின்னா உலக சுகாதார பட்டியலில். ஓகேங்களா? உலக சுகாதார பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் 66வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? 2021 உலக சுகாதார பட்டியல், இந்தியாவுடைய நிலை 66. நம்ம ஏற்கனவே படித்த ஒரு விஷயம் ரைட்டா? ஸோ அதற்கடுத்து பப்ளிக் சர்வீஸ் ஆன் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஓகேவா? பப்ளிக் சர்வீஸ் ஆன் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் குஜராத்துடைய முன்னாள் முதல்வரான ஆனந்தி பென் பட்டேல். ஓகேங்களா? குஜராத்துடைய முன்னாள் முதல்வரான ஆனந்தி பென் பட்டேல் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ரைட்? ஸோ பப்ளிக் சர்வீஸ் ஆன் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் எழுதுனது யார் அப்படின்னா ஆனந்தி பென் பட்டேல். இந்த புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு. ஓகேவா? ஸோ துணை குடியரசுத் தலைவரான வெங்கையா நாயுடு அவர்கள் தான் வந்து இந்த புத்தகத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா லடாக். ஓகேவா? ஸோ லடாக் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். காஷ்மீர் வந்து காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரித்து காஷ்மீர் யூனியன் பிரதேசம் அப்படின்னும் லடாக் யூனியன் பிரதேசம் அப்படின்னும் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் லடாக் யூனியன் பிரதேசத்துடைய முதல் எஃப்எம். ஓகேவா? லடாக்குடைய முதல் எஃப்எம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க ஒலிபரப்பு சேவை. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் லடாக் நகரத்தில் ஒரு முதல் முறையாக எஃப்எம் ஒன்று தொடங்கியிருக்காங்க. எந்த நகரத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லே நகரத்தில். ஓகேவா? லே நகரத்தை தொடங்கியிருக்காங்க. எஃப்எம் அப்படின்னு என்ன சார்னா ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன். ஓகேவா? எஃப்எம் அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் என்ன சார் அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன். ஓகே? ஸோ எஃப்எம் அப்படிங்கிறத முத முதல்ல உருவாக்குனது. ஓகே? ரேடியோவை உருவாக்குனவர் மார்க்கோனி. நம்ம நல்லா படிச்சிருப்போம். ரேடியோவை உருவாக்குனது மார்க்கோனி. எஃப்எம் ஸ்டேஷனை உருவாக்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1933 அமெரிக்காவை சேர்ந்த எட்வின் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது லடாக் யூனியன் பிரதேசத்துடைய முதல் எஃப்எம் எந்த நகரத்தில் துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டால் லே நகரத்தில் தொடங்குறாங்க அப்படிங்கிறது ஞாபகத்துக்கோங்க. வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஃபார் எஃப்எம் மீன்ஸ் ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன். எஃப்எம்ஐ உருவாக்குனது தயாரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்வின் ஆம்ஸ்ட்ராங். 1933 தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடியது எல்லாமே என்ன சார் அப்படின்னா டிசம்பர் மாதம் 15 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். ஸோ தொடர்ந்து இணைந்தே இருங்க. நடப்பு நிகழ்வுகள் அடுத்து டிசம்பர் 16 அப்லோட் ஆகிட்டு இருக்கு. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். கூடிய விரைவிலே நிச்சயம் நம்ம ஒரு அரசு அதிகாரியாக மாறப்போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து பயணியுங்கள். நாளை நமதே, வெற்றி நமதே. நன்றி.